கொரோனா வதந்தியை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் சிக்கன் 65 இலவசமாக வழங்கப்பட்டது. கோழிக்கறி சாப்பிடுவதால் கொரோனா வைரஸ் பரவுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதையடுத்து தமிழகத்தில் கோழிக்கறி விற்பனை கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. 200 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த கறிக்கோழி தற்போது 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் கறிக்கோழியின் விலை 22 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் வியாபாரிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பிராய்லர் கோழியால் கொரோனா வைரஸ் பரவுவதாக வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 ரூபாய்க்கு சிக்கன் 65 விற்பனை செய்யப்பட்டது. இதனை வாங்க மக்கள் கூட்டம் அலை மோதியது. எங்கேயாவது சொல்லுங்க பாப்பா, கோழி சாப்பிட்டு யாருக்காவது கொரோனா வந்துச்சு நிரூபிக்கங்க பாப்பா. ஏன் தேவையில்லாத இந்த மாதிரி மக்களுடைய வயிற்றுல அடிக்கணும்? பேசுறதுக்கு எவ்வளவு டாபிக் இருக்குல்லா, இந்த நாட்டில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, எதுக்கு இந்த பாவப்பட்டவங்களுடைய வயிற்றுல அடிக்கணும்? அதே மாதிரி பறவை காய்ச்சல் வந்துச்சுன்னா அதுக்கு கவர்மெண்ட் என்ன, அரசாங்கம் என்ன பண்றாங்க, எல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் இங்கே அனுப்புறாங்க. இங்க யாருக்காவது பறவை காய்ச்சல் வந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்லை இல்லை. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்துதான், பொதுமக்கள் தான் இதை உணரணும். அதனாலதான் நாங்கள் நீங்க மீடியா மூலமாக நாங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்ட மொத்த கறிக்கோழி சங்கமும் வெண்கமும் சேர்ந்து இந்த ஒரு அவேர்னஸ் நடத்தி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இருக்குமே தவிர, நிச்சயமாக இந்த கறிக்கோழினால மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைங்கிறத அடிச்சு சொல்றேன். சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் கோழி வியாபாரிகள் சங்கம் சார்பில் 500 கிலோ சிக்கன் பக்கோடா போட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் கொரோனா வைரஸை மறந்து இலவச சிக்கனை வாங்க அங்கு குவிந்தனர்.